ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாட்டர்டே, நான் இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ சாம்பார் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சாம்பார் பொடி போடாமல் தான் செய்வேன். அது எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாம்பார் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் அரை கப் போல் பருப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிறேன். ஒரு மூணு நாள் வாட்டி அலசினது பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விசில் வந்து ஹை ஃப்ளேமில், ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வரையும் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பருப்பு சூப்பராக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துச்சு, நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனோன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் காய் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பாரில் நான் சவ் சவ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு சவ் சவ் எடுத்துட்டு அது மேலே இருக்க ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்கிறேன். பீல் பண்ணது பிறகு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க சீடை எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். சாம்பாரில் பார்த்திங்கன்னா காய் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாங்காவும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சோன்னா செம்மையாக இருக்கும். காய் கட் பண்ணது பிறகு அதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம சாம்பார் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம் எல்லாத்துலேயும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நான் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ கடுகு எல்லாமே பொரிஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா 1 கப்பு போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போல் நம்ம உப்பு இப்போயே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுட்ருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ என்னோடய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கும் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணேன், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்தது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். காய் ஆட் பண்ணது பிறகு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். எப்போ வரையும் அப்படின்னா நம்மளோட காய் வந்து நல்லா வேகிற வரையும். நம்ம காய் பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னா அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. என்னோடய குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்போட டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஒருவேளை புளிப்பு இல்லை உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரையும் குழம்பு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் வரையும் குழம்பு கொதிச்சது பிறகு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி. வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பொடியை ஆட் பண்ணல சாம்பார் செய்கிறதுக்கு. ஸோ என்னோடய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதத்தோட சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் அதிகமான வெரைட்டி வெஜ்ஜில் செஞ்சுருந்தேன். ஸோ சாம்பார் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் செஞ்சேன். அதோட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வறுத்திருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் வச்சுருக்கேன். சாம்பார் சாதத்தோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதாக கிறிஸ்பியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு பருப்பு வடை செஞ்சிருந்தேன். ஸோ அதை 2 எடுத்து வச்சுக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா தயிர் வந்து தாளித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபினிஷிங் டச்சுக்கு பார்த்திங்கன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து பாயசம் செஞ்சிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பாயசம் செஞ்சதும் அதே மாதிரி பருப்பு வடை செஞ்சதும் கவர் பண்ணியிருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட சாட்டர்டே லன்ச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.